T23 புலியை பிடிக்க பெரிதும் உதவிய முதுமலைக்கும் கியானை உதயனுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் கும்கி யானை உதயன் பராமரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கூடலூர் மற்றும் மசினக்குடி பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்த T23 புலியை பிடிக்கும் பணியில் உதயன் யானை ஈடுபடுத்தப்பட்டது. கடந்த 15 தேதி உதயன் யானையின் அசாத்திய தைரியம் காரணமாகவே புலி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் காலை 10 அளவில் வனப்பகுதியில் உள்ள புதர் ஒன்றில் புலி பதுங்கியிருப்பதை வனத்துறை பணியாளர்கள் உறுதி செய்தனர். இதனையடுத்து உதயன் மற்றும் சீனிவாசன் ஆகிய இரண்டு கும்கி யானைகள் புலியை பிடிக்கும் பணிக்காக அழைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த கும்கி யானை உதயன் அங்கு மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கியுடன் தயாராக இருந்த கால்நடை மருத்துவர் மற்றும் வனச்சரகரை தன் மீது ஏற்றிக்கொண்டது. உதயன் யானையின் பாகன் சுரேஷ் புலி இருக்கும் பகுதியை நோக்கி யானையை செலுத்தினார். அப்போது புதர் பகுதியில் பதுங்கியிருந்த புலி உதயன் யானையை கண்டதும் உருமி அச்சுறுத்தியது. முதல் முறை புலியை கண்டு அச்சமடைந்தாலும் பாகன் சுரேஷ் கொடுத்த தைரியம் காரணமாக புலியை உதயன் நெருங்கி சென்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் புலி அப்பகுதியிலிருந்து தப்பி வேறு பகுதிக்கு செல்ல முயன்றபோது உதயன் யானை புலியை விரட்டி சென்று மடக்கியது. தொடர்ந்து வன கால்நடை மருத்துவர் மயக்க ஊசி செலுத்துவதற்கு ஏதுவான வகையில் நின்று கொடுத்து உள்ளது. அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட வன கால்நடை மருத்துவர் ராஜேஷ் புலிக்கு மயக்க ஊசியை செலுத்தினார். அதன் விளைவாக 20 நாட்களாக வனத்துறையினரை அலைக்கொழித்த T23 புலி இறுதியாக பிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் புலியை பிடிக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட கும்கி யானை உதயனுக்கு பல தரப்பிலுமிருந்து பாராட்டுகள் குவிகிறது. தமிழக வனத்துறை முதன்மைச் செயலர் சுப்ரியா சாஹு ட்விட்டரில் உதயன் யானையின் புகைப்படங்களை பதிவிட்டு அதற்கு பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். அதேபோல புலியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை அதிகாரிகளும் உதயன் யானையின் திறமையை வெகுவாக பாராட்டினர். சமூக வலைதளங்களிலும் உதயன் யானையின் செயல்பாடுகள் குறித்த பகிர்வுகள் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.